இந்த காலை தியானத்திற்கு தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்புடன் வரவேற்கிறேன். இந்த காலை தியானத்துக்கு ஆதாரமாக அப்போஸ்தலர் நடபடிகள் 7:48-49 வசனங்களை நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். அப்போஸ்தலர் 7:48 வசனம், ஆகிலும் உன்னதமானவர் கைகளினால் செய்யப்பட்ட ஆலயங்களில் வாசமாயிரார். வானம் எனக்கு சிங்காசனமும் பூமி எனக்கு பாதப்படியுமாயிருக்கிறது. எனக்காக நீங்கள் எப்படிப்பட்ட வீட்டை கட்டுவீர்கள்? நான் தங்கியிருக்கத்தக்க ஸ்தலம் எது என்று சொல்லி வாசிக்கிறோம். இந்த 2 வசனத்திலே நாம் பார்க்க போகிற காரியங்கள் என்னவென்று சொன்னால், தேவன் யார் என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. 2 காரியம், அந்த தேவன் எங்கே வாசமாய் இருப்பதில்லை என்பதையும் வசனம் சொல்லுகிறதா இருக்கிறது. 3 காரியம், அந்த தேவன் எங்கே வாசமாயிருக்க விரும்புகிறார் என்பதும் அங்கே கேள்வியாக கேட்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க போகிறோம். ஒவ்வொன்றாக இந்த காலையில் நாம் தியானிக்கலாம். முதல் காரியம், தேவன் யார் என்ற கேள்விக்கு இந்த வசனங்களிலே பதில் இருக்கிறது. 48 வசனத்தை மறுபடியும் வாசிக்கிறேன், கவனியுங்கள். ஆகிலும் உன்னதமானவர் கைகளினால் செய்யப்பட்ட ஆலயங்களில் வாசமாயிரார் என்று சொல்லி வாசிக்கிறோம். உன்னதமானவர் என்ற பதமானது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. தெய்வம் யார் என்று சொன்னால் அவர் உன்னதமானவராக இருக்கிறார், அதாவது அவரிலும் பெரியவர் ஒருவருமில்லை என்பது அதன் பொருளாக இருக்கிறது. அத்துடன் அவர்தான் உயரத்தில் வாசமாயிருக்கிறவர், அவரை விட பெரியவர் யாரும் இல்லை என்பது அதனுடைய பொருளாக அடங்கியிருக்கிறது. உயரத்தில் வாசமாயிருக்கிற தேவனாக இருக்கிறார். அது மட்டுமல்ல, பரிசுத்த வேதாகமத்திலே பார்ப்போமானால் ஆதியும் அந்தமும் இல்லாதவர்தான் தெய்வமாக இருக்கிறார். அவருக்கு துவக்கமும் இல்லை, முடிவும் இல்லை. அவர் என்றென்றைக்கும் இருக்கிறவராக இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் சர்வ வல்லவர், சர்வ வியாபி. அவர் எங்கும் இருப்பவராக இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் அறிந்தவராக இருக்கிறார். சர்வ ஞானமுள்ளவராயிருக்கிறார். இப்படி பரிசுத்த வேதாகமம் தெய்வத்தை பற்றி சொல்லியிருக்கிறது. இங்கே இந்த வசனத்திலே பயன்படுத்தப்பட்ட வார்த்தை உன்னதமானவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவரிலும் பெரியவர் ஒருவருமில்லை என்பதுதான் பொருள். ஆம், தெய்வம் என்பவர் அவர்தான். எல்லாவற்றை பார்க்கலும் பெரியவர் தெய்வனாக இருக்கிறார். அவரிலும் பெரியவன் ஒருவனும் இல்லை. அவர்தான் எல்லாவற்றையும் படைத்தவருமாக இருக்கிறார். நாம் வாழுகிற தேசத்தில் 30 முக்கோடி தெய்வங்கள் இருக்கிறது என்று சொல்லி நம்புகிறார்கள். அப்படியானால் எந்த தெய்வம் பெரிய தெய்வம், எந்த தெய்வம் உன்னதமானவர் என்று சொன்னால் அதை நாம் சரியாக நிர்ணயிக்க முடியாத நிலைமையிலே காணப்படுகிறது. தெய்வம் என்றால் அப்படி இருக்க முடியுமா என்று சொன்னால் வேதாகமத்தின்படி அப்படி இருக்க முடியாது. ஒரே ஒரு தேவன்தான் உண்டு, உன்னதமானவர் என்று சொல்லி ஒருமையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவர்தான் தெய்வனாக இருக்கிறார். தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனிதனுக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே என்று சொல்லி பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. என்னை அல்லாமல் உனக்கு வேறொரு தேவன் உண்டாயிருக்க வேண்டாம் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உள்ளவைகளுக்கு ஒப்பான யாதொரு சொரூபத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம், அவைகளை நமஸ்கரிக்கவும் வேண்டாம் என்று சொல்கிறார். காரணம், தேவன் ஒருவராக இருக்கிறார். அவர் கண்களினால் பார்க்க முடியாத தரிசனம் உள்ளவராக இருக்கிறார். அவர் சர்வ வல்லவராக இருக்கிறார். அவர் உன்னதமானவராக இருக்கிறார். எதை வேண்டுமானாலும் தெய்வம் என்று சொல்லி வணங்குகிற உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தெய்வத்தை கண்களினால் பார்க்க முடியவில்லை என்று சொல்லி தெய்வமே இல்லை என்று சொல்லுகிற ஒரு கூட்டமும் உண்டு. ஆனால் கண்டதையெல்லாம் தெய்வம் என்று சொல்லி நம்புகிற ஒரு கூட்டமும் உண்டு. இயற்கையை வணங்குகிற மக்களும் உண்டு, ஆவி வணக்கமுடைய மக்களும் உண்டு. இப்படி மனிதன் எதையோ தெய்வம் என்று சொல்லி நம்பியிருக்கும் பொழுது பரிசுத்த வேதாகமம் தெய்வன் உன்னதமானவராய் இருக்கிறார் என்று சொல்லி அழகாய் சொல்லியிருக்கிறதை நாம் வேதாகமத்திலே வாசிக்கிறோம். இவர் எங்கே வாசமாய் இருக்கிறதில்லை என்று சொல்லி 2 காரியமாக இந்த வசனங்களிலே பார்க்கிறோம். முதல் வசனத்தையே நாம் பார்க்கும் பொழுது உன்னதமானவர் கைகளினால் செய்யப்பட்ட ஆலயங்களில் வாசமாயிரார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மனிதனுடைய கைகளினால் கட்டப்பட்ட கோயில்களிலே ஆலயங்களிலே
இந்த உன்னதமான தேவன் வாசமாய் இருப்பதில்லை என்பதுதான் பரிசுத்த வேதாகமம் பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் மிக உறுதியாக சொல்லியிருக்கிறது. ஏன் அவர் கைகளினால் கட்டப்பட்ட ஆலயத்தில் வாசமாயிரார் என்று சொன்னால், அவர் உன்னதமானவராக இருக்கிறார், மிக பெரியவராக இருக்கிறார் என்பதுதான் உண்மையாகும். 49 வசனத்திலே வாசிக்கும் பொழுது, வானம் எனக்கு சிங்காசனமும் பூமி எனக்கு பாதபடியுமாய் இருக்கிறது என்று சொல்கிறார். அப்படியானால் வானம் தேவன் அமர்ந்திருக்கும் இடமும் பூமி தேவன் பாதம் வைத்திருக்கும் இடமுமாயிருக்கிறது. அவ்வளவு பெரிய தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமம் தெய்வத்தை மனிதனுக்கு உணர்த்தும்படியாக இப்படியாக சொல்லியிருக்கிறது. ஆம், அவர் அமர்ந்திருக்கும் இடம் வானமாக இருக்கிறது. ஆனால் அதே வேளையிலே பூமியோடு கூட தொடர்புடையவரும் பூமியை ஆளுகை செய்கிறவருமாக அவர் இருக்கிறார் என்பதுதான் அதன் பொருளாக இருக்கிறது. இப்படிப்பட்ட மகத்துவமான பெரிய தேவனுக்கு மனிதன் தன் கையினாலே எப்படி ஒரு வீட்டை கட்ட முடியும், எப்படி ஒரு ஆலயத்தை கட்ட முடியும், கோவிலை கட்ட முடியும், அவரை அந்த கோவிலுக்குள் அடக்கவும் முடியும் என்று சொன்னால் முடியாது என்பதுதான் பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிற காரியமாயிருக்கிறது. அவர் மிக பெரியவராக இருக்கிறார், நம்முடைய கற்பனைகளுக்கும் அப்பாற்பட்டவராக இருக்கிறார், அவர் உன்னதமானவர் என்று சொல்லி வேதாகமம் அழைக்கிறதாயிருக்கிறது. அப்படியானால் அவர் உன்னதமானவர் என்பதோடு கூட அவர் கைகளினால் கட்டப்பட்ட ஆலயங்களில் வாசமாயிருக்கிறார் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமம் சொல்கிறது. ஆனால் இன்றைக்கு தெய்வத்தை காணும்படியாக கோயில்களுக்கும் ஆலயங்களுக்கும் புண்ணிய தலங்களுக்கும் மனிதன் ஓடுகிறானே, மலைகளுக்கும் தெய்வத்தை தரிசிக்கும்படியாய் போகிறார்கள் என்று சொன்னார். அறியாமைதான் அதன் காரணமாகும். பரிசுத்த வேதாகமம் தெளிவாய் சொல்கிறது, அவர் மிகவும் பெரியவராக இருக்கிறார், நம்முடைய கண்களின் பார்வைக்கு அடங்கக்கூடாதவராக இருக்கிறார் என்பதுதான் பொருளாகும். அவருக்கு ஒரு ஆலயத்தை மனிதன் கட்ட முடியாது. 3 காரியமாக இந்த வசனத்திலே வாசிக்கும் பொழுது, நீங்கள் எப்படிப்பட்ட வீட்டை கட்டுவீர்கள், நான் தங்கியிருக்கத்தக்க ஸ்தலம் எது என்று ஒரு கேள்வியைப் போல் இந்த வசனம் முடிகிறதாக இருக்கிறது. ஆம், தேவன் தங்கியிருக்கிற ஸ்தலம் எது? வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி என்று சொல்லிவிட்டார். ஆனால் அவர் தங்கியிருக்க விரும்புகிற ஸ்தலம் எது என்பதுதான் இந்த கேள்வியாகும். பரிசுத்த வேதாகமத்திலே நாம் பார்க்கும் பொழுது தேவன் எங்கே இருக்க விரும்புகிறார் என்று சொன்னால், மத்தேயு 18:20 வசனத்திலே வாசிப்போமானால் இப்படியாக வாசிக்கிறோம், 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவே இருக்கிறேன் என்றார் என்று சொல்லி வாசிக்கிறோம். தேவனை தேடி தேவனுடைய நாமத்திலே 2 பேர் 3 பேர் கூடினாலும் அவர் அவர்கள் நடுவே இருக்கிறேன் என்று சொல்லி குறிப்பிடுகிறார். ஆம், நம்முடைய தேவன் அங்கேதான் இருக்க விரும்புகிறார். வானத்திலே சிங்காசனம் போட்டு அமர்ந்திருக்கும் தேவன் அல்ல, பூமியோடு கூட தொடர்புடையவராக இருக்கிறார். பூமியோடு கூட என்று சொல்லும் பொழுது பூமியின் மண்ணோடு கூட அல்ல, பூமியின் மனிதனோடு கூட தொடர்புடையவராக இருக்க விரும்புகிறார். 2-3 பேர் அவருடைய நாமத்தினாலே அவரை தேடி கூடி வரும் பொழுது அங்கே அவர்கள் மத்தியிலே நான் இருப்பேன் என்று சொல்லி சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, பரிசுத்த வேதாகமத்திலே 1 கொரிந்தியர் 3:16 வசனத்தை வாசிப்போமானால், நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறதென்றும் அறியீர்களா என்று சொல்லி வாசிக்கிறோம். நீங்கள் தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்கள் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. நீங்கள் என்று சொன்னால் இந்த 1 கொரிந்தியர் விசுவாசிகளுக்கு எழுதப்பட்ட புத்தகமாக இருக்கிறது. தேவனை தங்கள் வாழ்க்கையிலே அறிந்தவர்கள், தேவனை நேசிக்கிற மக்கள், தேவனுக்கு தங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்த மக்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறார்கள் சொல்லி வேதம் சொல்கிறது. இதே 6:19 வசனத்தை வாசிப்போமானால், உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்தாவினுடைய ஆலயமாய் இருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா என்று சொல்லி வாசிக்கிறோம். 2-3 பேர் கூடி வந்தால் அவர்கள் மத்தியிலே இருப்பேன் என்று சொன்னார். நீங்களே தேவனுடைய ஆலயம் என்று சொல்லி 3:16 வாசிக்கிறோம். 6:19 வாசிக்கும் பொழுது உங்கள் சரீரமானது தேவனுடைய ஆலயமாயிருக்கிறது என்று சொல்லி வாசிக்கிறோம். ஆம், தேவன் எங்கே
தங்கியிருக்க விரும்புகிறார்னு சொன்னால், மனிதனோடு கூட மனிதனுக்கு உள்ளேயும் அவர் தங்கியிருக்க விரும்புகிறார். மனிதனுடைய இருதயத்திலே அவர் தங்க விரும்புகிறவராக இருக்கிறார். நாம் அவரை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர் நமக்குள்ளே வருகிறவராக இருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. யோவான் 14:23 வாசிப்போமானால், யோவான் 14:23 இயேசுவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடே வாசம் பண்ணுவோம் என்று சொல்கிறார். ஒரு மனிதன் தேவனிடத்தில் அன்பாயிருக்கும் பொழுது அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறான், அவரும் அவனிடத்தில் அன்பாயிருக்கிறார். திரியேக தேவன் அவனோடு கூட வந்து வாசம் பண்ணுகிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 3:20 வாசிக்கும் பொழுது, ஆண்டவர் மனிதனுடைய இருதய கதவை தட்டுகிறவராயிருக்கிறார். எந்த ஒரு மனுஷன் தன் இருதய கதவை திறந்து தன் வாழ்க்கையில் அவரை வாரும் என்று சொல்லி ஏற்றுக்கொள்கிறானோ அவனுக்குள்ளே அவர் வருகிறவராயிருக்கிறார் என்று சொல்லி அந்த வசனம் விளக்குகிறதாயிருக்கிறது. ஆம், தேவன் நம்மோடு கூட வாசம் செய்ய விரும்புகிறவராக இருக்கிறார். நம் மத்தியிலே வாசம் செய்ய விரும்புகிறவராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, வெளிப்படுத்தும் விசேஷம் 21:3 வாசிப்போமானால், இதோ மனுஷரிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவரிடத்தில் அவர் வாசமாக இருப்பார் என்று சொல்லி வாசிக்கிறோம். மனிதர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாக இருப்பார் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஆம், தேவன் மனிதனோடு கூட வாசம் செய்ய விரும்புகிறார். அவருக்கென்று ஒரு மாளிகையை கட்டி அவர் அங்கே வாசமாயிருக்க விரும்புகிறதில்லை. அவர் மனிதனோடு கூட வாசம் பண்ண விரும்புகிறார், மனிதனுக்குள்ளே வாசம் பண்ண விரும்புகிறார், மனிதர்களுக்குள்ளே அவருடைய வாசஸ்தலம் இருக்கிறது என்று சொல்லி வாசிக்கிறோம். இந்த பூமியிலே அவர் வந்த பொழுது கூட அவர் மாளிகையை தேடவில்லை, மாட்டுத் தொழுவத்தில் தான் பிறந்தார். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாசம் பண்ண விரும்புகிற இடம் ஒவ்வொரு மனிதனுடைய இருதயமாக இருக்கிறது. நீ ராஜாவா என்று சொல்லி ஏறுவது கேட்ட பொழுது, ஆம், நான் ராஜாதான், ஆனால் என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியது அல்ல என்று சொல்கிறார். அப்படியானால் அவருடைய ராஜ்யம் எங்கே இருக்கிறது என்று சொன்னால், ஒவ்வொரு மனிதனின் உள்ளத்திலும் அவர் ராஜாவாக இருக்க விரும்புகிறார். அவர் ஆளுகை செய்ய விரும்புகிறவராக இருக்கிறார். இன்றைக்கு அவருடைய ஆளுகைக்கு நம்மை ஒப்புக் கொடுக்கும் பொழுது ஒரு நாள் அவருடைய ராஜ்யத்திலே அவரோடு கூட நாமும் வாசம் பண்ண போகிறோம், அவரோடு கூட ஆளுகையும் செய்யப்போகிறோம் என்றுதான் பரிசுத்த வேதாகமம் சொல்கிறது. தேவன் எங்கே வாசமாய் இருக்க விரும்புகிறார் என்றால், நம்மோடு கூட. பிரியமானே, நாம் அவரை ஏற்றுக்கொள்ளாவிட்டால், நாம் அவரை நம்முடைய வாழ்க்கையிலே வரவேற்காவிட்டால் அவர் நமக்குள்ளே வாசம் பண்ண முடியாது. அவர் நம்மை கட்டாயப்படுத்தி நம்முடைய வாழ்க்கையிலே பிரவேசிக்க மாட்டார். அவர் தட்டுகிறவராக இருக்கிறார். எந்த ஒரு மனுஷன் அவரை விசுவாசித்து அவர் தேவன் என்று சொல்லி ஒப்புக்கொண்டு அவரை தன் வாழ்க்கையிலே ராஜாவாக ஏற்றுக்கொள்கிறார்களோ, ஆண்டவராக ஏற்றுக்கொள்கிறார்களோ, அவர்கள் மத்தியிலே அவர் வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார். இந்த பூமியிலே நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அவருக்கு இடம் கொடுக்கும் பொழுது, நாம் மரிக்கும் பொழுது அவருடைய ராஜ்யத்திலே அவருடைய வீட்டிலே நமக்கும் இடம் உண்டு என்று சொல்லி பரிசுத்த வேதாகமத்திலே வாசிக்கிறோம். இப்படிப்பட்ட தேவனுக்கு நம்முடைய வாழ்க்கையிலே இடம் கொடுத்திருக்கிறோமா? அவர் நம்முடைய வாழ்க்கையின் ராஜாவாக இருக்கிறாரா? அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறாரா? வாசம் பண்ணுகிறார் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோமா? இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையின் மிகவும் முக்கியமான ஒரு காரியம். இது ஒரு மதம் அல்ல, ஆனால் தேவனோடு கூட உள்ள உறவாக இருக்கிறது, ஐக்கியமாக இருக்கிறது. அவரை அறிவதும் அவரோடு கூட மிக நெருக்கமான தனிப்பட்ட உறவை ஒவ்வொரு மனுஷனும் ஏற்படுத்துவதுதான் கிறிஸ்தவமாக இருக்கிறது. இந்த இயேசு கிறிஸ்துவை நம்முடைய உள்ளத்திலே நாம் ஏற்றுக்கொண்டு அவரோடு கூட மிக நெருக்கமான உறவை பேணி காப்பதுதானே மகிழ்ச்சியான கிறிஸ்தவமாக இருக்கிறது. இதை நாம் அனுபவிப்போம். அவரோடு கூட உள்ள உறவை நாம் உணர்ந்து இந்த பூமியிலே மகிழ்ச்சியோடு கூட வாழ்வோம். தேவன் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உங்களுக்கு ஏதாவது ஆவிக்குரிய ஆலோசனை தேவைப்பட்டாலோ, அல்லது தேவனுடைய வசனத்திலே உங்களுக்கு விளக்கம் அவசியப்பட்டாலோ, நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ளலாம்.
எங்களுடைய அலைபேசி எண் 9442028843 அல்லது 8778127005. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.